அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சம்பந்தமான பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த முறையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த பெருந்தொற்று காலத்தில் குழந்தைகளை நோய் எதிர்ப்பு சக்தியுடன் பாதுகாக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான். நம்மளுடைய குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், ஏன்னா நம்ம அவங்களுக்கு வேக்சின் போடலை, அதனால் அவங்க வந்து எந்த டிஸ்டர்பன்ஸஸும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த கோவிட் ப்ரிவென்ஷனுக்காக நம்ம என்ன பண்ணணும், என்ன மாதிரி நாங்கள் டயட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய தாய்மார்கள் கேட்குறாங்க. அவங்களுக்கு டயட் என்னென்ன கொடுக்கலாம், கோவிட் தேர்ட் வேவ் ப்ரிவென்ஷனுக்கு என்ன பண்ணலான்னா, முக்கியமாக அவங்கள நல்லா யோகா பண்ண வைங்க, நிறைய பிராணயாமா பண்ண வைங்க, நிறைய ஃபுட் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜங்க் ஃபுட்ஸ் இல்லாமல் ஆரோக்கியமான வெஜிடபிள், கீரைகள், புரதச்சத்து நிறைந்த உணவுகள், நாட்டுக்கோழி முட்டை, பசும்பால், நிறைய தயிர், இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்டு வாங்க. அதில் முக்கியமாக இந்த முதல் 1 முதல் 5 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த நம்ம மறந்து போன ஒரு விஷயம், இன்றைக்கு நம்ம எல்லா டாக்டர்ஸுமே வந்து குழந்தைங்களுக்கு எந்த ஃபுட்டு கொடுத்துறாதீங்க, எந்த மாத்திரை மருந்தும் கொடுத்துறாதீங்க, தலைக்கூத்துனா அது இதுன்னா எதுவும் உரசி ஊற்றிடக்கூடாது அப்படின்லாம் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுடைய பாட்டிமார்கள் தலைக்கு குளிக்க வச்ச உடனே செய்கிற விஷயம் உரை மாத்திரைன்னு ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. அவங்க அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது, ஒரு பெட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுக்காக இருக்கும், ஜாதிக்காய் இருக்கும், வசம்பு இருக்கும், மாசிக்காய் இருக்கும், சுக்கு இருக்கும், மஞ்சள் இருக்கும், இதெல்லாம் அதுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. குழந்தை தலை குளிச்சுட்டு கூட்டு வந்த உடனே முதல்ல வந்து சாம்பிராணி புகை போட்டு அதில் வந்து அந்த மஞ்சள் கிழங்க காமிச்சிட்டு அந்த மஞ்சள் புகையை வந்து குழந்தைய பிடிக்க வைப்பாங்க, ஏன்னா சளி பிடிச்சிடக்கூடாது, எந்த நோய் தொற்றும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி அந்த குழந்தை வந்து வயிறு உப்புசமாக இருக்குது, பச்சை பச்சையாக மோஷன் போகுது அப்படின்னு சொன்னால் உடனே வந்து வசம்பை வந்து நல்லெண்ணெய் விளக்கில் வாட்டிட்டு அதை வந்து தாய்ப்பால்லையே இழைச்சி அந்த குழந்தைக்கு சங்கடியில் ஊற்றுவாங்க. உடனே வந்து அந்த குழந்தை வந்து அழுகிறத நிறுத்திடும். காரணமே இல்லாமல் அந்த குழந்தை விடிய விடிய அழுதுட்டு இருக்குன்னா முதல்ல வந்து வசம்பை தான் உரைச்சி ஊற்றுவாங்க, வசம்பை தான் வாயிலையும் தடவுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதனால தான் குழந்தைங்க பிறந்த உடனே வசம்பு வளையெல்லாம் நம்ம போட்டு விடுறோம். அடுத்து மோஷன் கட்டிடுச்சு, குழந்தை மோஷனே 2 நாளே போவே இல்லை அப்படின்னா உடனே பாட்டி சொல்லுவாங்க, அதில் அந்த பெட்டி எடுத்துகிட்டு வா, அதில் வந்து கடுக்கான்னு ஒன்று இருக்கும் பாரு, அது அந்த வரி வரியாக இருக்கும், அதை எடுத்து பாலில் வந்து லைட்டாக வந்து நல்லெண்ணெய் விளக்கில் கருக்கிட்டு தாய்ப்பால் வாங்கிட்டு கல்லில் உரசி ஊற்றுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு எந்த நோயுமே வராமல், சளி வராது, வயிற்றுக்கடுப்பு வராது, காய்ச்சல் வராது, அந்த மாதிரி ஆரோக்கியமாக குழந்தைகளை வளர்த்துனதுக்கு அடிப்படையான காரணம் இந்த உரப்பான் மருந்துங்கிறது தான். அதை சித்த மருத்துவத்தில் உரை மாத்திரைங்கிற ஒரு ஃபார்முலேஷனாக நாங்கள் டாக்டர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதில் என்னென்ன எல்லாம் சேருதுன்னு சொன்னாலே உங்களுக்கு அதனுடைய விஷயங்கள், அதனுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் எவ்வளோ பெரிய மகிமை வாய்ந்ததுன்னு உங்களுக்கு புரியும். திப்பிளி, பூண்டு, பெருங்காயம், கடுக்காய், ஜாதிக்காய், மாசிக்காய், வசம்பு, சுக்கு, அதிமதுரம், அக்ரகாரம், இத்தனை மருத்துவ பொருட்கள் அடங்கியது. இதை அரைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய குடிநீரும் நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கக்கூடியது தான். ஒன்று வந்து துளசி குடிநீர், இன்னொன்று சீந்தில் குடிநீர், கபசுர குடிநீரில் இருக்கக்கூடிய மருந்துகளில் சீந்திலும் ஒன்று, அந்த சீந்தில் குடிநீர். அடுத்து பார்த்திங்கன்னா வேப்பிலை இருக்கு இல்லையா, அதனுடைய கொழுந்தோடைய கஷாயம், இது எல்லாத்தையும் வச்சு தான் அந்த மருந்தை அரைக்கிறோம். அதை அரைச்சி 100 to 500 mg மாத்திரைகளாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதை வயதுக்கு தகுந்த மாதிரி 1 to 5 வயது குழந்தைகள் வரை பாலில் கலந்து நம்ம கொடுத்துட்டு வரலாம். இதை கொடுக்கறதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சுவாச சம்பந்தமான நோய்கள், ஏன்னா இதில் வந்து நம்ம வசம்பு சேர்த்துறோம், ஸோ வயிறு நல்லா கழியும், அதே மாதிரி திப்புளி சேர்த்துறோம், பூண்டு சேர்த்துறோம், இதெல்லாம் என்ன பண்ணுனா சுவாச சம்பந்தமான நோய்கள் வராமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் வேவ்ல வந்து அப்டோமினல் டிஸ்கம்ஃபர்ட், வயிறு சம்பந்தமான பிரச்சனை தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் இந்த உரை மாத்திரையை நம்ம கொடுக்க முடியும். ஸோ மோஷன் ஃப்ரீயாக போகல, இல்லை அடிக்கடி டயரியா போகுது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் இந்த உரை மாத்திரையில் இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கக்கூடிய விஷயங்களும் இந்த உரை மாத்திரையில் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த தேர்ட் வேவ்ல குழந்தைகளை, குறிப்பாக 1 to 5 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளை, அவங்களுடைய ஆரோக்கியமான விஷயத்தை பாதுகாக்க, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க
சித்த மருத்துவத்தின் பாரம்பரியமான மருந்தான இந்த உரை மாத்திரையை வீட்டில் நீங்கள் பிரயோகித்து குழந்தைகளை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். சொன்ன உணவு முறைகளையும் பயன்படுத்துங்க. நிச்சயமாக நம்ம குழந்தைகள் இந்த பெருநோய் தொற்றிலிருந்து பாதுகாக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.